This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN, College of Engineering and Technology. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் வரலாறு காணாத உச்சமடைந்திருக்கிறது. சென்செக்ஸ் முதல் முறையாக 76,000 புள்ளிகளை கடந்து வர்த்தகமாகியிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கௌசல்யா. கௌசல்யா, இந்த வரலாறு காணாத உச்சத்திற்கு என்ன காரணம்? வணக்கம் கார்த்திகா. பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்கே பிளாட் மார்க்கெட் தான் சொல்லணும். இன்னைக்கு பங்கு சந்தைகள் சிறிய ஏற்றத்தில் தான் வர்த்தகம் தொடங்குச்சு. ஆனாலுமே ஆல்டைம் ஹைல தான் வர்த்தகம் ஆச்சு ரெண்டுமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதியானம் 1:30 இருக்கும், 1:30 ரெண்டு இந்த டைம்ல தான் இப்போ வந்து உங்களுக்கு ஆல்டைம் ஹையை வந்து டச் பண்ணிருக்கு. அதாவது சென்செக்ஸ் வந்து இதுவரை இல்லாத அளவாக 76,000 புள்ளிகளை கடந்து இப்ப வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டியும் ஆல்டைம் ஹைல அதாவது 23,100 புள்ளிகளை கடந்து வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பங்கு சந்தைகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வங்கித்துறை பங்குகள், வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுடைய பங்குகள், தகவல் தொழில்நுட்ப பங்குகள், இதுக்கெல்லாம் வந்து ஒரு பையிங் இருக்கு, அதாவது ஆர்வம் இருக்கு முதலீட்டாளர்கள் கிட்ட. இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா, ஏன்னா மார்க்கெட் கேப்ல பெரிய பங்குகள் எல்லாம் அதுலதான் SBI, ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரியான பங்குகள்லாம் இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு சந்தையை வந்து அப்வர்ட் ட்ரெண்ட்ல புஷ் பண்றதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. இதை தாண்டி என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் பங்கு சந்தைகள் அப்படின்னு சொன்னா, அந்நிய முதலீட்டாளர்கள் மே மாசத்து தொடக்கத்திலிருந்தே பங்குகளை விற்றுக்கிட்டு தான் வராங்க, நிறைய எடுத்துட்டு வராங்க, அங்கேருந்து முதலீடுகளை எடுத்துட்டு தான் வராங்க. இருந்தாலும் நம்ம பங்கு சந்தைகள் வந்து உள்நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளை வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கு, சாதகமான சூழல் இருக்கு. காரணம் என்னன்னா, மக்களவை தேர்தல் குறித்த முடிவுகள் மாதிரி வெளியாடுற சமயங்கள்ல எடுத்து அவங்க என்ன மாதிரி யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு வர தகவல்களை வைத்து பங்கு சந்தைகள்ல வந்து முதலீட்டாளர்கள் ஆர்வமா பங்குகளை வாங்கிட்டு வரதான் முக்கிய காரணமா கூறப்படுது கார்த்திகா. சென்செக்ஸ் முதல் முறையாக 76,000 புள்ளிகளை கடந்து வர்த்தகமாகியிருக்கிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டியும் 23,100 புள்ளிகளை கடந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. இதற்கு நிறைய காரணங்களை சொல்லியிருக்கிறீங்க கௌசல்யா, விவரங்களுக்கு நன்றி. புதிய உச்சத்தில் வர்த்தகத்தை முற்பகலில் துவங்கியிருக்கிறது. 76,000 புள்ளிகளை கடந்து சென்செக்ஸ் வர்த்தகம் ஆகியிருக்கிறது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டியும் 23,100 புள்ளிகளை கடந்து வர்த்தகமாகியிருக்கிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் வரலாறு காணாத உச்சமடைந்திருக்கிறது. சென்செக்ஸ் முதல் முறையாக 76,000 புள்ளிகளை கடந்து வர்த்தகமாகியிருக்கிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டியும் 23,100 புள்ளிகளை கடந்து புதிய உச்சத்தை அடைந்திருக்கிறது. புதிய உச்சத்தில் வர்த்தகத்தை தொடங்கிய சென்செக்ஸ் முற்பகலில் 76,000 புள்ளிகளை கடந்து உச்சத்தை அடைந்திருக்கிறது. இந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN, College of Engineering and Technology.